வணக்கம், வெல்கம் டு சசிமதன்ஸ் ஹாப்பி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோமா? பட்டை ஒரு சின்ன துண்டு, பிரிஞ்சி இலை ரெண்டு, லவங்கம் ரெண்டு நம்பர், இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன், புதினா கால் கப், பச்சை மிளகா நாலு, கருவேப்பிலை ரெண்டாருக்கு, கொத்தமல்லி கொஞ்சம், மஷ்ரூம் ஒரு பேக்கெட், உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு, அரிசி சீரக சம்பா எடுத்துருக்கோம் இன்னைக்கு. சீரக சம்பா இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்துக்கலாம். 3 கப் தக்காளி, சின்னதாக இருந்தால் 6, பெருசாக இருந்தால் 4. வெங்காயம் சின்னதாக இருந்தால் 5, பெருசாக இருந்தால் 3. மிளகாய்த்தூள் குழம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறைக்கு போயிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி வந்து என் ஃப்ரெண்டு தான் செய்ய போகிறாங்க, லாவண்யா அவங்க பேர். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்காங்க. என்ன எண்ணெய் லாவண்யா? சரி, பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் எண்ணெய் காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டுக்கோங்க, பட்டை ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க, லவங்கம் ரெண்டு போட்டுக்கோங்க. ஓகே, லவங்கம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா மெரூன் கலர் வர அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயத்தை மீட்டு வாக்கில் அரைஞ்சிக்கணும். பொடியை அரைஞ்சால் ரொம்ப குழஞ்சிரும் இல்லை, அதனால் வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வதங்காமல் தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு, இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதங்கினால தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் உப்பு போட்டுப்பீங்களா நீங்கள்? எப்படி வதங்கிறதுக்கு? வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே வதக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருந்தால் நல்லாவே வதங்கிடும். சரி, நான் யூஸ்வலாக வந்து உப்பு போட்டுருவேன் வெங்காயம் தக்காளி போடச்சு, அதால் கேட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கணும். முதல்ல பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் 4 கீனி வச்சு, 4 கீனி வச்சுருக்கிறது போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கினோடனே மஷ்ரூம் போட்டு வதக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட போறீங்களா? பச்சை மிளகாய் வதங்கின உடனே மஷ்ரூம் போட்டு வதக்கிடுவோம். நிறைய லாவண்யா சமையல் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதால் தான் இன்றைக்கி அவங்கள வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன், எங்கள் வீட்டில் வந்து செய்யுங்கன்னு. எனக்கு கொடுத்தாங்க மஷ்ரூம் பிரியாணி, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, எங்கள் வீட்டில் செய்யுங்களேன் இன்னைக்கு, நான் அவங்கள கூப்பிட்ருக்கேன். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கின உடனே உருளைக்கிழங்கு கூட போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவும் பெரிய பெரிய பீஸா தான் போட்டிருக்கீங்க, உருளைக்கிழங்கு சின்ன பீஸா போட்டா குழஞ்சி போயிடும். அதனால நல்லா கொஞ்சம் பெரிய பீஸா போட்டா நமக்கு அப்படியே இருக்கும், ரைஸோட இருக்கும், பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், ரைஸோட தனித்தனியா நிற்கும். அது சின்ன சின்ன பீஸ்னா வந்து நமக்கு குழஞ்சிரும்.
இப்ப பக்கத்துல தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கீங்களா? ஆமா, பக்கத்துல தண்ணி எவ்வளவு அரிசி போட்டிருக்கனோ அதே அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க போட்டிருக்கேன். சரி, தக்கின் மேல முடியும். எல்லாம் பாத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஷ்ரூம், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தண்ணி எடுத்து, சுடு தண்ணி போட்டுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இதுல அளந்து ஊத்திக்கோங்க. எவ்வளவு அரிசியோ அந்த அதுக்கேத்த மாதிரி. இப்ப நீங்க சீரக சம்பா, சீரக சம்பா அரிசி நான் போட்டிருக்கிறதுனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும். அரிசி வந்து ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும். அதுக்கு நான் வந்து மூணு டம்ளர் போட்டிருக்கேன்னா, இப்ப ஆறு டம்ளர் தண்ணி அதுக்கு வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கன மசாலா அதுக்கப்புறம் போட்டு மூடிடணும். இப்ப ஏன் இந்த இது சாதா வாட்டர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? சாதா வாட்டர் வந்து அரிசி வந்து சீரக சம்பா அரிசின்றதுனால கொஞ்சம் குழையிற தன்மை இருக்கும். ஓ ஆமா, அது அது காஞ்சி நம்ம அரிசி வேகறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வர நமக்கு சமையல் முடிஞ்சிடும். சுடு தண்ணி போட்டீங்கன்னா ஃபாஸ்டா முடிஞ்சு டக்குன்னு முடிச்சிட்டு நம்ம போயிடலாம். இதுனா இது ஹாட் வாட்டர் போடாம நீங்க வந்து கோல்ட் வாட்டர் போட்டீங்கன்னா கொதிக்க விட்டுட்டு இருக்கணும். சரி சரி, இதான் சமையலே ஒரு கலைன்பாங்க. அதாவது பக்குவமாக செய்தாதான் அது. நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மூணுக்கு ஆறு சொன்னீங்க இல்லையா? ஆறு டம்ளர். எந்த டம்ளர்ல எடுத்தோமோ, எந்த டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே டம்ளர்ல தண்ணியும் ஆறு டம்ளர் ஊற்றிடணும். மூணு, நாலு, தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு, இன்னும் வேணும் நல்லா காரமா வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கன மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு போடு. இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சா, நம்ம சுடு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்திருக்கு. இப்ப சீரக சம்பா அரிசி போட போறோம். இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்ல, ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம பாஸ்மதி ரைஸ் மாதிரி, பாஸ்மதி ரைஸ் கூட நாங்க ஊற போட மாட்டோம், ஒரு 5-10 நிமிஷம். அதே மாதிரி இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டா போதும். தண்ணி நம்ம அளந்து போட்டிருக்கிறதுனால இது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாம போட்டுக்கோங்க. இப்ப அரிசி இப்ப களைஞ்சி போட்டாச்சு பாருங்க, அரிசி போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேவா? இப்ப மூடிடலாம். மூடிடணும். இப்ப இத மூடிடலாம். நம்ம அரிசி போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். இந்த அரிசி சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா, எவ்வளவு அழகா நல்லா வந்து அந்த ரைஸ் கேத்த மாதிரி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சூப்பர், பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. 15 மினிட்ஸ் ஆச்சு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பிரியாணி ரெடி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. மஷ்ரூம் பிரியாணி வித் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுத்து. செய்து பாருங்க, கண்டிப்பா செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.